ஹலோ நண்பா, வெல்கம் டு தீப்பொட்டி கேமிங். அதனால் தீப்பொட்டி கேமிங்னு வந்து கேட்டிங்கன்னா, எங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில, என்ன கண்டக்ட் போகிறதுன்னு தெரிலங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த 6 மாதத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேனல் ஆரம்பித்தேன் யூடியூப் சேனலு. அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் அப்படி இப்படின்னு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொன்னான், டே நீ வேணா இன்னொரு சேனல் இந்த மாதிரி ஆரம்பிடா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு சொன்னான். எதுடா நான் கேட்டேன், ஃப்ரீ ஃபயர் தான்டா அப்படின்னா. சரான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன், உங்கள் சப்போர்ட்டோடு ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நம்பிக்கையில். நீங்கள் கேட்பீங்க, என்னடா ஃப்ரீ ஃபயர் தானே, என்ன 1v2, 2v4 அந்த மாதிரி கண்டென்ட் அந்த அதான் போடுவேன் அப்படின்னு கேட்பீங்க. அதான் போடுவேன், அதே கொஞ்சம் நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுவேன், ஃபன்னாகவும் போடுவேன், ட்ரை பண்ணுறேன் நண்பா. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இந்த ஐடியை நான் வாங்கியிருக்கேன். இந்த சேனல் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்மக்கிட்ட பெரிய ஃபோன் அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் 2GB RAM ஃபோன் தான் வச்சுருக்கேன். அந்த 2GB RAM ஃபோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கேம்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லா வேலையும் நான் இந்த ஃபோனில் தான் பண்ணணும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு தெரியாது. யாராவது ஃபோனில் வந்து என் சேனலோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கெல்லாம் ஆனால் ஒருத்தருக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நீ நண்பு எல்லாத்துக்குமான இதை உட்காந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாலே போதும் எனக்கு, அதே பெரிய விஷயந்தான் நீங்கள் பண்ணுறது. உங்கள் சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நான் ஃபன்னியான வீடியோ கேம்ஸ் எல்லாமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நண்பா இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். இதில் தான் உங்கள் சப்போர்ட்டோடு நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் இருக்குது. நான் நைட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு தனி ரூம் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் வந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அதெல்லாம் நான் கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சுல, கேம் பிளே எல்லாமே டச்சு விட்டு போச்சு. சிட்டப் குளுவாலேருந்து சுடுறதுலேருந்து எல்லாமே எனக்கு டச்சு விட்டுருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன். நீங்கள் நான் கேம் பிளேவும் நல்லா கற்றுப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தா போதும் எனக்கு, வேறு எதுவும் வேணாம். உங்கள் சைட்லேருந்து நிறையா சப்போர்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன் நண்பா. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு இந்த ஐடி நீ வாங்கியே ஆகணுமாடான்னு கேட்பீங்க. ஸோ யூடியூப்காக இதை நான் வாங்கியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா உங்களை நம்பி தான் இந்த ஐடியாவே நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேனே, உங்களை நம்பி இந்த யூடியூப்பை நம்பி தான் நான் வாங்கியிருக்கேனே ஐடியை. இது ஐடி ரேட்டு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 4K தான் இந்த ஐடியை வாங்கினேன். இந்த ஐடி அப்போது ஃப்ரீ ஃபயர் ஓரளவுக்கு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கள் ஏரியா சைடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க, அவ்வளோவா யாரும் விளாட்றதில்ல. அப்போது ரேட்டுக்கு வந்து ஃப்ரீ இந்த ஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 20K 25K போவோம். அந்த அண்ணக்கிட்ட வந்து யாரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான், யாரும் இந்த மாதிரி ஐடி வச்சுட்டு தான் இருந்தாங்க. நான் சும்மா போய் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி ஐடி எதுனா சேல் பண்ணுறீங்களான்னு நான் போய் கேட்டேன். ஆமாப்பா வேணும் பாப்பா, உனக்கு எவ்வளோக்கு வேணும்னு நான் சும்மா சொன்னேன். என்ன நம்ம 4K 4K கேட்போம் கொடுக்க வாப்பிட்றாங்கன்னு சும்மா கேட்டு பார்த்தா, ஓகேப்பா 4K முச்சிடலான்ட்டாங்க. எனக்கு அதிசயமாக போச்சு, என்னடா இது இவ்வளோ பெரிய ஐடியை போய் 4K தரேன்றீங்க, உண்மையிலேவா ப்ரோ அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா எடுத்துக்கோப்பா, சும்மா தான் விளாடாமல் இருக்குது. யாரும் இப்போ வந்து வந்து ஐடி சேல் அது இதுன்னு வேணும் ப்ரோ அப்படி இப்படின்னு யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க. உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ 4K தானேப்பா, ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 4K ஃபுல்லாக கட்டல. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஒரு 1000 ரூபா தான் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன் நான். அப்புறம் இந்த சேனல் வந்து நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக, நல்ல நல்ல வீடியோலாம் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியும் கொஞ்சம் நான் போடுறேன். அப்புறம் நம்ம ஃபன்னி ரூம் வச்சஸ் கிவ்அவேலாம் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நண்பா. டைமண்ட் கிவ்அவே அது நம்ம சத்துக்கு முடிஞ்சது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் கிவ்அவே நான் நல்லா தருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வீடியோனால ரொம்ப திக்கி திக்கி பேசுகிற ஒரு மாதிரி இதாக இருக்குது. போக போக அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுனா இந்த வாய்ஸு நாய்ஸ் அதான் ஒரு மாதிரி கரகரன்னு வர்றது அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரௌண்டிங்ஸ் லைட்டாக வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். நான் அதுக்கு மீறியும் நல்லா பெஸ்ட் வாய்ஸாக கொடுக்க பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோனால எதுனா அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிடிக்கவும் செய்யும். கேம் பிளேவும் நம்ம கற்றுப்போம். நல்லா கற்றுட்டு எல்லாமே டச் விட்டு போச்சு. செட்டிங் குளோவிலேருந்து எனக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறேன், செட்டிங்ஸ் எல்லாமே வந்து என்னடா இது எல்லாமே தலையில் வித்தியாசமாக இருக்குது, ஒன்றுமே புரியல எனக்கு. போய் செட்டிங்ஸே எனக்கு ஒரு உண்மையாக சொல்லணும்னா செட்டிங்ஸே வைக்க தரல, ஒரு பையன்கிட்ட கேட்டு தான் வச்சேன். அந்த லெவலுக்கு ஆகிட்டேன் நான், எனக்கு அப்படியே விட்டுருச்சு. 6 மாதம் தொல்லல, எது அது எது சுடுற பட்டினு அது எது சிட்டப் குளோவெல்லாம் போடுறேன், நின்றுட்டு தான் பண்ண முடியுது.
உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் டப்பு டப்பு டப்புன்னு ஃபஸ்ட்டு மாதிரிலாம் போட வர மாட்டேது எனக்கு. நல்லா கற்றுப்பேன் நம்ம, கூடி சீக்கிரம் கற்றுப்பேன். ஏற்கனவே விளாண்டு கேம் தானே, பார்த்துக்கலாம். உங்களை நம்பி தான் இந்த ஐடி வாங்கியிருக்கேன். நான் ஃபன்னியான கேமும் மற்ற கேமும் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுறேன். ரூம் மேட்ச்சு அது மாதிரிலாம் டோர்னமெண்ட்லாம் வைக்கிறேன், எல்லாம் வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆரம்பித்தேன், அது மாதிரி இது போகக்கூடாதுன்னு ஒரு இதில் தான். அது அதாவது பரவாயில்ல, நான் ஏற்கனவே விளாண்டுட்டு இருந்த ஐடி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணக்கிட்ட கேட்டு வாங்கி முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறேன் நான். அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. சரி நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி, நம்ம அடுத்த பெஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பாய்.